இந்த அவுட்லயே வந்து லைட் இல்லாம சவுண்ட் மட்டும் இருக்கிற இது இருக்குங்களா? லைட் இல்லாம வெறும் சவுண்ட் மட்டும் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஷார்ட் அது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து அவுட்ல வந்து மேல போய் வெடிக்கக்கூடிய அவுட் வந்து ஃபைனல் சைஸ். ஃபைனல் சைஸ் அது எவ்வளவுங்க? அது ஒரு பீஸ் 800 வரும் உங்களுக்கு. ஒரு பீஸ் டிஸ்கவுண்ட் போக 400. ஒரு வெடி வெடிச்சாலும் சும்மா ஒரு பயங்கரமா வெளிச்சமா ஆயிடும். மேல போய் 12 தான் இருக்கும் உங்களுக்கு. இங்க ஒரு வெடி வெடிச்சது இல்லாம மேல போய் வர 12 ஷார்ட் உங்களுக்கு வந்து. ஓகே. சவுண்டும் டபுள் சவுண்ட். கீழ ஒரு சவுண்ட், கிளம்புறப்ப ஒண்ணு, மேல போய் வெடிக்கிறப்ப ஒரு சவுண்ட். ஓகேங்க. இப்போ இந்த அவுட் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்ப்போம். கண்டினியூ ஷர்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாறுது வந்து ஓனாகவே நம்ம இதில் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக பயங்கரமாக ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கூட நம்ம இதில் வந்து தாராளமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த இதில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆக்சுவலாக இது வந்து 12 ஷர்ட் மேல போகும், வெடிக்கும், கலர் இருக்கும். கலருங்கிறது எல்லோ கோல்டன் அந்த மாதிரிங்களா இல்லை சிங்கிள் கலர்? மல்டி கலர். மல்டி கலர். ஓகேங்க. மல்டி கலர் இருக்கும். இது வந்து ஸ்பெயின் கண்டினியூ அவுட் மல்டி ஷாட். எவ்வளோ வருதுங்க இது? இது வந்து பார்த்தீங்கன்னா 400 டிஸ்கவுண்ட் போக 200 வரும். 200 வரும். ஓகேங்க. அடுத்தது என்ன இருக்குங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல் 30. ஏன் இந்த நேம் அப்படி பிஸ்டல் அப்படின்ற நேம் என்னன்னா நம்மளோட மாருதி பிராண்டோட நேம் தான் இது பிஸ்டல். ஸ்கை ஷாட்டுக்காகவே தனியாக நாங்கள் பிஸ்டல்னு சொல்லி தான் நேம் வைப்போம். பிஸ்டல் 30 அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஷாட் உங்களுக்கு. ஓகேங்களா. கண்டினியூஸாக 30 போய் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களோட எல்லா இதுலையுமே மல்டிபிள் கலர்ஸ் தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. எல்லாமே மல்டிபிள் கலர்ஸ். இதுவும் சவுண்ட் அண்ட் லைட். ஆ, சவுண்ட் அண்ட் லைட் உங்களுக்கு. ஓகேங்க. இப்போ இதெல்லாம் போகும்போது கீழே வெடிச்சிட்டு ஏதாவது சவுண்டோட போகும்போது சின்ன மிஷினோட அந்த மாதிரி கிடையாது. நார்மலாக சவுண்டு கீழே வெடிக்கும்போது சவுண்டு, மேலே போய் வெடிக்கும்போது ஒரு சவுண்டு. ஓகே ஓகேங்க. இது வந்து எவ்வளோ வருதுங்க? 1000 ரூபீஸ் வரும். முன்னாடி இருந்தது 12, இது 30. 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் போக 500 ரூபாய். ஓகேங்க. அடுத்து எல்லாத்துக்குமே ஒரே பேர் வச்சாச்சு. ஓகே. பிஸ்டல் 30, பிஸ்டல் 60, சேம் தான். ஆனா கவுண்டிங் தான் கூட மட்டும் கூட 30, இது 60. ஓகே. ஒரு ஷாட் கூட உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது. அண்ட் கலர் வந்து எல்லா ஷாட்டுமே உங்களுக்கு 60 ஷாட்டுமே மல்டிபிள் கலர் தான் உங்களுக்கு. சரிங்க. விலை எவ்வளவுங்க? இதுவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். கண்டினியூஸ் ஷாட். ஓகேங்களா. 100 ஷாட் கண்டினியூஸா போய் அடிச்சுட்டே இருக்கும். இப்போ பொதுவா வந்து இப்ப 100னாக எவ்வளவு டைம் வருங்க? பிஸ்டல் 30ன்றும் போது உங்களுக்கு வந்து டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரலாம். ஓகேங்க. 16ன்றும் போது அதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 6 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். 100ன்றும் போது உங்களுக்கு வந்து ஒரு 50 மினிட்ஸ் ஒண்ணுதான் 2500 வரும். டிஸ்கவுண்ட் போக 1250. இப்போ வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக்கலா இந்த 60 வாங்கினாக்கா 1000 வருது. நமக்கு 100 வாங்கிட்டா 250 தான் எக்ஸ்ட்ரா. ஓகே. நமக்கு 40 ஷாட் எக்ஸ்ட்ரா தான் வருது. ஓகே, சூப்பர். அப்போ வாங்குறப்ப இது வாங்குறது பெஸ்ட். ஓகேங்க. 1250 டிஸ்கவுண்ட் போக. ஓகேங்க. 100க்கு அடுத்துங்க. 100க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 120 ஆக்சுவலா 120 பிஸ்டல். ஓகேங்களா. இது வந்து 120 ஷாட்4000 வரும்.
4,000 டிஸ்கவுண்ட் போக 2,000 வருது. ஓகே 100 வந்து 1,250, இது 2,000 வருது. எக்ஸ்ட்ரா 750 உங்களுக்கு வந்து கூடுது. கூடுது, ஆனால் அது இன்னும் ஏதாவது லைட்டிங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் கிடையாது, இதே சேம் தான். சவுண்டு உங்களுக்கு எல்லாமே எல்லாம் அதை காட்டி இது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் சவுண்டு கூட சைஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் வருங்களா ஹைட்டு? அந்த இப்போ 30 ஷார்ட்டில் பார்த்தோன்னா அதுவும் ஒரே ஹைட்டு தானுங்களா? இதுவும் எல்லாமே சேம் ஹைட் தான், சேம் தான், ஒரே சைஸில் தான் இருக்கும் எல்லாமே. வாங்கிட்டு போறாங்க இதோட பிரைஸ் எவ்வளவுங்க? 8000 வரும் உங்களுக்கு. 8000 டிஸ்கவுண்ட் போக 4000 வரும். இப்போ சப்போஸ் நீங்க வாங்கிட்டு போறீங்க, அதுல ஒரு ஷாட் உங்களுக்கு இதானா கூட இல்ல, எனக்கு இது வந்து சாட்டிஸ்பைடா இல்ல, ஒரு ஷாட் கூட எனக்கு ஒரு ஷாட் வந்து எனக்கு வந்து இதா இல்ல, ஒரு சில ஷாட் எனக்கு வந்து இதா இல்ல அப்படின்ட்டாங்கன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், தாராளமா நாங்க வேற கொடுக்குறோம். தீபாவளி அப்படின்னா சத்தம் கேட்டாதான் அது வந்து தீபாவளின்ற ஒரு ஃபீல் வரும். நைட்டுக்கு ஒரு ஃபீல்னா பகலையில ஒரு இந்த சவுண்டு கேட்கறது ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒன்லி ஃபேன்சி வெரைட்டி மட்டும்தான் இருக்கா இல்லை சவுண்ட் கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்குங்களா உங்ககிட்ட? சவுண்ட் கிராக்கர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்க, என்னென்ன சைஸ் இருக்குது, என்னென்ன சைஸ்லேருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற இந்த குருவி வெடி. குருவி வெடி, குருவி வெடி, அது வந்து குருவி மாதிரி சின்னதாக இருக்கும் அந்த வெடி. ஓகே, சும்மா அப்படியே டைம் பாஸுக்கு அப்படியே ஒன்றா வச்சுட்டு இருக்கலாம். சவுண்ட் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சைஸ் என்ன தான் சின்னதாக இருந்தாலும் பட் அதோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாகவே இருக்கும். ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 to 2.5 குருவி ஆக்சுவலாக சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 12.50 ரூபா, அதாவது ஒரு இது ஒரு பாக்கெட் 12.50 ரூபா. ஒரு பாக்கெட் 12 ரூபா, எத்தனை இருக்குங்க? 5 இருக்குமா? ஒரு பாக்கெட்ல 5 இருக்கும், 5 இருக்கும். ஒரு பண்டல்ல 25 பாக்கெட் இருக்கும். 25 அப்படி நம்ம கணக்கு பண்ணிக்கொண்டா 12.50 ரூபாங்கிறது எம்ஆர்பிங்களா இல்ல டிஸ்கவுண்ட் போக? டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 12.50 ரூபா. சோ அப்ப வந்து 25 ரூபா, 25 டிஸ்கவுண்ட் போக 12.50 ரூபா. குருவி வெடி சின்னது, சின்னது. ஓகே, அடுத்து என்ன வெடி இருக்குங்க? குருவியிலே ஒரே சைஸ் தானா இல்ல வேற எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லுங்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆக்சுவலாக. ஓகேங்களா, இது வந்து லக்ஷ்மி 3.5 லட்சுமி ஆக்சுவலாக. சைஸ் ஒவ்வொரு சைஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். லக்ஷ்மி தான், ஆனால் இது வந்து பேர் வந்து லைன் பாயின்னு வச்சுருக்கீங்க. சூப்பராக இருக்கு பேர், லைன் பாய். ஓகேங்க, சைஸ் சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் வந்து உங்களுக்கு, அதாவது இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னா சவுண்டு பேப்பர் தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த சவுண்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிச்சு விழுகும். ஓகேங்க, ஒரு சிலர் இப்படி பற்ற வைக்கிறாங்க அப்படின்னா வெடிச்சோடனே பேப்பர் வந்து கொத்து குத்தா அந்த இடத்துல அந்த மாதிரி கிடக்கும். பட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வரவே வராது. சதுரம் சதுரம் அப்படியே பீஸ் பீஸாக, அந்த பேப்பர் பீஸ் பீஸாக கண்டிப்பாக சதுரம். வெடி திரியில் வச்சோடனே வெடிப்போமா வேணாமான்னு அப்படின்ற போகிறதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட் இருக்கவே இருக்காது. சரிங்க, இது எவ்வளவுங்க? ஒரு கட்டுக்கு எத்தனை இருப்பாங்க? 10 ஒரு கட்டுக்கு 10 இருக்கும். ஒரு பாக்கெட்டுக்கு 5, ஒரு பாக்கெட்டுக்கு 5 இருக்கும். சரி, பாக்கெட்டோட விலை எவ்வளவுங்க? 35 உங்களுக்கு. 35 அதுல இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கு? அதுல டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகேங்க, ஓகே, ஓகே. அப்ப 350 ரூபாய் அதுல இருந்து டிஸ்கவுண்ட். ஆமா கண்டிப்பா. ஓகேங்க, அடுத்துங்க. அப்படியே சைஸ் மட்டும் அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாறும். சைஸ்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பேப்பரோட லேயர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 4-inch மெகாலட்சுமி சொல்லுவாங்க. 4-inch மகாலட்சுமி, மெகாலட்சுமி, 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 மெகாலட்சுமி. அதாவது ஒவ்வொரு சவுண்டை பொறுத்து நாங்கள் வந்து மெகா, சூப்பர், டீலக்ஸ் அந்த மாதிரி சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் வந்து சொல்லிக்கிட்டோம். ஓகேங்க, இப்போ இது வந்து எவ்வளோங்க ப்ரைஸ்? ஒரு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்து, 60 ரூபா பாக்கெட், ஒரு பாக்கெட்டில் 5 இருக்கும். டிஸ்கவுண்ட் போக 30 ரூபா, 30 ரூபா வந்துடும். ஓகே, 10 இருக்குமா உங்களுக்கு பண்டலுக்கு? பண்டலில் 10 இருக்கும். ஓகேங்க, நல்லா சவுண்ட் இருக்கும், சவுண்ட் பயங்கரமாக இருக்கும். அதோட இது நல்லாயிருக்கும். ஆ, தாராளமாக. ஓகேங்க, ஓகே, ஓகேங்களா. அடுத்து
அண்ட் நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 inch, அதாவது 6 inch இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரெண்டு விரல் வைக்கலாம், அந்தளவுக்கு பெருசாகவே தான் இருக்குது. பெரிய வண்டி பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பேப்பர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதுதான் நிறையா லேயர் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். திரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது மற்ற திரி இல்லாமல் மற்ற அந்த திரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லேஸாக அப்படி பிச்சு விட்டு வைக்கணும், கிள்ளி விட்டு வைக்கணும். கம்ப்யூட்டர் இது வந்து கம்ப்யூட்டர் திரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குனா கம்ப்யூட்டர் திரி வச்சுருக்கோம். 6 inch, ஓகேங்களா? நான் இதோட சவுண்டு அண்டு பேப்பர் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா அது வெடிச்சோடனே பேப்பர் வந்து தூள் தூளாக பறக்கும். இந்த சவுண்ட் வந்து உண்மையிலே ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, சுற்றி முற்றி வீடாக இருக்குது அப்படின்ற போது வச்சிங்க அப்படின்னா சவுண்ட் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். அதோட எக்கோ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகேங்க, எவ்வளோங்க இது? இது வந்து பார்த்தீங்கன்னா 120 வரும் உங்களுக்கு. 120 ஒரு 5 பீஸ், 5 பீஸ் டிஸ்கவுண்ட் போக 60 ரூபா. ஓகேங்க, லட்சுமினா பெருசு. லட்சுமி கடை சைஸ். ஓகேங்க, 100 பீஸ்ல இருக்கு, 50 பீஸ்ல இருக்கும் நம்மகிட்ட. ரெட் பிஜிலி கிராக்கர்ஸ். இதோட சவுண்ட் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். சவுண்ட் வந்து 100ல மேக்ஸிமம் ஏதாவது ஒரு 5-10 போவோம், மிச்சம் 90 வெடிச்சிருமா? அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு 100 வாங்கினீங்க அப்படின்னா தாராளமாக 100 வெடிக்கும். உங்களுக்கு 100 வாங்கினீங்கன்னா 100% கேரண்டி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து 50 பாக்கெட் இருக்கு, 100 பாக்கெட் இருக்கு, உங்களுக்கு ரெண்டுமே வாங்கிக்கலாம். எவ்வளோங்க 50? எவ்வளோ? இது வந்து 25 ரூபா வரும். இது வந்து உங்களுக்கு 50 ரூபா வரும். ஓகேங்க, ஓகேங்களா? வேறு பிஜிலி வெடி, பிஜிலி வெடிக்கு அப்புறம் குருவி வெடி, லட்சுமி வெடி, லட்சுமி வெடி. சரிங்க, அடுத்து என்ன இருக்குங்க வெடியில? சணல் வெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சணல் சுத்தம் வெடி, பச்சை கலர் சணல் சுத்தினது, அது இந்த ஆட்டம் பாம், அணுகுண்டு, அணுகுண்டு ஆட்டம் பாம் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குங்களா? இருக்கு நம்ம. ஓகேங்க, அது என்னென்ன சைஸ் இருக்கு சொல்லுங்க. ஓ, ஹிட்லர் போட்டீங்களா? ஹிட்லர் போட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு வார் இது வரும்னுக்காக. கிங் ஆஃப் கிங், கிங் ஆஃப் கிங் அப்படி சொல்லி பாம்பு. ஓகேங்க, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ளைன்னு சொல்லுவாங்க, 6 ப்ளை. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ளை. கிங்காங் இது இதுக்கு அடுத்த சைஸ். ஆக்சுவலாக 6 ப்ளை, இது வந்து 12 ப்ளை. 6 ப்ளைனா என்ன, 12 ப்ளைனா என்ன, ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆக்சுவலாக அந்த சணல் சொன்னீங்களே பச்சை கலர் சணல், இது வந்து 6 லேயராக சுற்றி இருப்பாங்க. இது வந்து 12 லேயராக இருக்கும். ஓகேங்க, ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சவுண்டு பயங்கரமாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி பத்த வச்சிருப்போம், ரொம்ப நேரம் கழிச்சு வெடிக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. திரி எல்லாமே கம்ப்யூட்டர் திரி தான் உங்களுக்கு. ஓகேங்க, அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கு சவுண்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கிங் ஆஃப் கிங் 6 லேயர் உள்ளது எவ்வளோ? கிங்காங் எவ்வளோ? இது 210 ரூபா வரும். டிஸ்கவுண்ட் போகுங்களா? ஒரு இதோட பிரைஸ் 210 ரூபா. இது வந்து இப்போ, ஓ, இது வந்து ஒரு பாக்ஸ், ஒரு பாக்ஸ் 5 இருக்குங்களா பண்டலுக்கு? ஒரு பண்டலில் 10 இருக்கும். இல்லை 5 இருக்கு, 1, 2, 3, 4, 5, ஒரு பாக்ஸுக்கு 10 பத்து இருக்கும். ஓகேங்க, அது எவ்வளோங்க வருது பாக்ஸ்? பார்த்தீங்கன்னா 210 ரூபா வரும். 105 ரூபா வருது. 105 ரூபா டிஸ்கவுண்ட். ஓகேங்க, கிங்காங்கும் என்ன பிரைஸுங்க? கிங்காங் வந்து 250 ரூபா வரும். ஏன்னா 6 ப்ளை 12 ப்ளைன்றனா இதை விட அது 40 ரூபா அதிகமாக. ஓகேங்க, 125 ப்ரைஸு. ஓகே, இது வந்து சணல் வெடி பாம். ஓகேங்களா, ரெண்டு வெரைட்டி இருக்குது. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெடி இருக்குங்களா? இந்த பிஜிலியிலேருந்து இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஆமாம் சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பாம் சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு பாம் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இதான் அந்த ஹைட்ரோ பாம். ஹைட்ரோ பாம், ஹைட்ரோ பாம். ஆமாங்க, இது நல்லா சின்னதாக இருந்தாலும், சின்னதாக இருந்தாலும் இதோட சவுண்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் இது அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனு ரெட்டு, இதனால எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோ பாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 பத்து இருக்குமா? ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் பத்து இருக்கும், ஒரு பண்டலாக. ஓகேங்க, நல்லா சவுண்டாகவும் இருக்கும், எல்லா வெடியும் வெடிக்கும். ஏன்னா இதில் பிரச்சனை என்னன்னா, வெடிக்குதா வெடிக்கலையான்னு தெரியாது, பற்ற வச்சுட்டு ரொம்ப நேரம் இருப்போம். அந்த பசங்க போயிட்டு என்ன பண்ணுவானுங்க, காலால் உதப்பானுங்க, எடுப்பானுங்க, திடீர்னு அப்போ தான் வெடிக்கும். அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும், திரி எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக போய் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஒரு வெடி அப்படின்னா பற்ற வச்சோம் அப்படின்னா இந்த டைமில் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம இதில் ப்ராப்பராக இருக்கும், மார்க்கெட்டில் ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஸ்ரீ கிராக்கர்ஸினுடைய ஒவ்வொரு வெடியையும் பார்த்தோம், ப்ரைஸ் பார்த்தோம், அது எப்படி வெடிக்குங்கிறத பார்த்தோம், குவாலிட்டி என்ன இதெல்லாம் பார்த்தோம். ஸோ உங்ககிட்ட வந்து சிங்கிள் சிங்கிள் வெடி தான் இருக்கா, கிஃப்ட் பாக்ஸும் இருக்குதா? இல்லை சார், நம்மகிட்ட கிஃப்ட் பாக்ஸ் இருக்கா ஆக்சுவலாக. ஓகேங்களா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் போகிற ஃபவுண்டெயினில் இருந்து ஸ்கை ஷாட்டு, வெடிக்கிற வெடி எல்லாத்துலேருந்து, கம்பி மாத்தாப்பு ஷாட்டை எல்லாத்துலேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட் பாக்ஸும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். கிஃப்ட் பாக்ஸ் அப்போ அது நார்மலாக வந்தோம்னாக்கா எத்தனை ஐட்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு தொடங்குதுங்க? 16 ஐட்டம்ஸ்லேருந்து 16 ஐட்டம் வரையும் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்க, இது வந்து எல்லாமே கிஃப்ட் பாக்ஸ், எல்லாமே கிஃப்ட் பாக்ஸஸ் தான். இது வந்து 16 ஒன்று ஒன்று எத்தனை ஐட்டம் இருக்குது, என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள்.
இது வந்து பாத்தீங்கன்னா 16 ஐட்டம் 16 ஐட்டம் இது வந்து அயன்மேன் அயன்மேன் சொல்வாங்க. பின்னாடி கொஞ்சம் திருப்புங்க என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிறேன். அடுத்த வெரைட்டி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லீஃப் ஆக்சுவலா வந்து 20 ஐட்டம் 20 ஐட்டம் வந்து உள்ள இருக்கும் உங்களுக்கு 20 ஐட்டம் உள்ள இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 335 வரும் உங்களுக்கு. அண்ட் இதுலேயும் நாங்கள் வந்து போட்டிருப்போம் ஆக்சுவலாக எல்லா கிஃப்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பிக்சர் அண்ட் அது என்னென்ன உள்ள இதெல்லாம் இருக்கும் சொல்லி நாங்கள் ஓகேங்க. இதில் பார்த்தோம்னா 20 ஐட்டம் லக்ஷ்மியில் தொடங்கி பென்சிலு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பகல்ல வெடிக்கிற வெடியில இருந்து நைட்டு போடுற வெடி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே உள்ள இருக்கும். சரிங்களா, அடுத்த கிஃப்ட் பாக்ஸ் 16 20 அடுத்து 25 ஓகேங்க. 25 வெரைட்டிஸ். இதோட பேர் வந்து சில்வர் ஜூப்ளி. 25 ஐட்டம் உள்ள கிஃப்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 415 ரூபா உங்களுக்கு வந்து வரும். 415 ரூபா ஓகேங்க. அதுல என்னென்ன வெரைட்டி இருக்கு காமிங்க பாத்துக்கிறேன். இதுல வந்து 25 இது அதுலயே கொஞ்சம் சைஸ் எல்லாம் பெருசா இருக்குமா? ஆ பெருசா இருக்கும். அது நம்ம லட்சுமி நாக்கா குருமி நாக்கா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்க ஓகேங்க. சரி அடுத்த சைஸ்ங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 என்ன ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக பிஜிலியில் தொடங்கி எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். ஓகேங்க 38 அடுத்து சூப்பர் கிங் 35 சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி சன்ஃப்ளவர் கிஃப்ட் பாக்ஸ் சூப்பர் கிங்ஸ் 35 ஐட்டம் ஓகே. 16 தொடங்கி இப்போ 35 வந்துட்டோம் ஓகேங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 640 ரூபா வரும். 640 ரூபா இதுலயும் பாத்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் போட்டோம் என்னென்ன இருக்குன்றது என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் பின்னாடி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நேம் மட்டும் போட்டால் தெரியாதுங்க எல்லாருக்குமே பிக்சர் போட்டு இது பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகேங்க ஓகேங்களா. இது வந்து 35 ஐட்டம் பார்த்தீங்கன்னா 40 ஓகே. அண்ட் இது என்ஜாய் இதுவும் நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு இது ஆக்சுவலா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றக்காக 40 ஐட்டம் உள்ள இது வந்து நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா 735 ரூபா இதோட பிரைஸ் 735. அண்ட் இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருக்கீங்க ரெண்டு லைன் பாயில் ஆரம்பிச்சு இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்க வாங்கி கொடுத்துட்டோம்னாக்கா சேஃப்டியானதும் நல்லா உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் கவர் ஆயிருக்கு. ஓகே அடுத்து ஆரஞ்சு 45 ஐட்டம் உள்ளது. 45 ஆரஞ்சு ஓகே. ஆரஞ்சு இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 915 45 ஐட்டம் அதாவது ஆக்சுவலா எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாட்டையில இருந்து சங்கு சக்கரம் புஸ்வானம் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் இது வாங்குவாங்க. 50 ஐட்டம்ஸ் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1050 ரூபா. அண்ட் இதுல 50 ஐட்டம் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு மொத்தமா போட்டுடலாம். ஓகேங்க 16 தொடங்கி 50 ஐட்டம் இருக்குது. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 255 1050 ரூபா 1050 ரூபா வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெரைட்டியாக போட்டிருக்கீங்களா இப்போ 40 ஐட்டம்னாக்கா இதில் ஒன்று அதில் ஒன்று இது மாதிரி. ஸோ நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு இந்த வெடியெலாம் வேணாப்பா எனக்கு வந்து இந்தந்த ஐட்டம்ஸ் தான் அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஒரு 500 பாக்ஸ் கொடுங்க அப்படின்னாக்கா அது மாதிரி ரெடி பண்ண முடியுங்களா? ஓகேங்க ஓகேங்க. இப்போ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட வந்து கிஃப்ட் பாக்ஸ்லன்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 ஐட்டம் இருக்குது.
ஓகேங்க. ஸோ சிங்கிள் பிஜிலி வெடியிலேருந்து பெரிய கிஃப்ட் பவர் பாக்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, ரொம்ப சூப்பர். இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தம்பி பிரபு வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து எல்லா வெடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சார். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெடி எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி காமிச்சிருக்கார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அண்ணே, நம்ம ஸ்ரீ கிராக்கர்ஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கினாதான் விற்பீங்களா இல்லை ஃபோனில் ஆர்டர் பண்ணால் எங்கேருந்து சொன்னாலும் அனுப்பிடலாம் சார். அனுப்பிடலாம். இல்லை இப்போ பார்சல்னு பார்த்தோன்னா இப்போ 2000 ரூபா, ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னா 2000 ரூபாய்க்கு தான் அனுப்ப முடியாது, ஒரு 4 ரூபாம்பாங்க, 5 ரூபாம்பாங்க. நீங்கள் எப்படிங்க? நம்ம அனுப்பிடலாம், இது என்ன சொன்னாலும் அனுப்பிடலாம் சார். இல்லை, நம்ம ஒரு கொரியர்னு அனுப்புகிறப்ப பார்த்தோம்னாக்கா மினிமம் ஒரு பெட்டி போட்டாலே நம்ம வந்து உங்களுக்கு மினிமம் 2 ரூபா. சரிங்க, ஓகேங்க. 2 ரூபாயிலேருந்து அனுப்புனா உங்களுக்கு ஓகே. அந்த பொருளை வந்து பார்சல் அனுப்பணும்னா அந்த கொரியர் சார்ஜ் எங்களை சேர்ந்ததா இல்லை அது உங்களுக்கு கஸ்டமர் சேர்ந்தது? ஓகேங்க. இப்போ தீபாவளி பார்த்தோன்னா இந்த வருஷம் வந்து 24ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 24. இந்த 24லாக்கா எவ்வளோ நாளைக்குள்ளே உங்களுக்கு கொடுத்தாக்கா? மேக்ஸிமம் 5ஆம் தேதிக்குள்ளே டெலிவரி நிப்பாட்டிடுவோம் சார். ஆன்லைன் ஆர்டரும் 15-16க்குள்ளே நிப்பாட்டிடுறீங்க? அவங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கும், இருந்தாலும் சொல்லுவாங்க, ஆனால் கரெக்டாகவும் சேராது, போய் சேராது சேராது. அவங்க தீபாவளி கொண்டாடணும் பாவம். அதனால் ஒரு 15-16க்குள்ளே கொடுத்தோம்னாக்கா நீங்கள் அனுப்பிச்சி வைப்பீங்க. ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சி வைப்பீங்களா? வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அனுப்பிடுவோம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அனுப்பிடலாம் சார். ஓகே ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.